பதினான்கு ஆண்டுகள் சிறைவாசத்தின் பின் விடுதலையான கைதி. தமிழீழ போருக்கு உதவி புரிந்தாரா? அவரை வெளியிடும் தகவல். ஈஸ்டர் வாரத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஜப்பான் தடுப்பு காவலில் உயிரிழந்த இலங்கை பெண். சிசிடிவி காட்சிகளில் வெளியான அதிர்ச்சி தகவல். சர்வதேச கடற்பகுதியில் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட 440 புலம்பெயர்ந்தோரில் இலங்கையர்களும் மீட்பு. சிறுகடல் தொழிலாளர்களை பாதுகாக்க ஒத்துழையுங்கள். சர்வதேச அமைப்புகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் அழைப்பு. பக்மூட் உட்பட மூன்று முக்கிய இடங்களில் ரஷ்யாவின் கொடூர தாக்குதல். உக்ரைன் வகுத்துள்ள புது வியூகம். மின்சாரத்திற்கான கேள்வி, குறைந்த செய்திகள் உண்மையில்லை. கஜின விஜயசேகர. தாலிபான்களின் அடுத்த அதிரடி, பெண்கள் ஐநாவில் பணியாற்ற தடை. சில தடவை அடியும் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்ததாக 14 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து விடுதலையான சதீஷ் தனது வேதனைகளை புன்னகையை மறைத்தபடி தெரிவித்தார். சுயாதீன ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான அரசியல் கைதி விவேகானந்தனூர் சதீஷ் கடந்த மாதம் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2008 ஆண்டு பணியின் நிமித்தம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது வவுனியா தெக்கப்பத்தை சோதனை சாவடியில் வைத்து போலீசார் கைது செய்யப்பட்ட சதீஷ்குமாருக்கு எதிராக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு உதவியாக குற்றப்பத்திரம் தயாரித்து வவுனியா மேல் நீதிமன்ற அவசரகால சட்டவதியின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் 2011 ஆண்டு சதீஷ்குமாரின் ஆயுட்கால சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் விடுதலையாகியுள்ள அவர் லங்காஸ்ரி செய்தி சேவைக்கு வழங்கிய விசேட சேவையில் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார். ஈஸ்டர் வாரத்தை முன்னிட்டு நாட்டின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று முதல் இந்த விசேட பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஈஸ்டர் வாரத்திற்கு நாடு முழுவதும் காணப்படும் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை முதல் இந்த விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தேவை ஏற்பட்டால் போலீசாருக்கு உதவும் வகையில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் ஆகியோர் கடமையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் தடுப்பு காவலில் உயிரிழந்த இலங்கை பெண்ணின் மரணம் தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளன. இதன்படி தனது மரணத்திற்கு முன்னர் அந்த பெண் முகம் கொடுத்த சம்பவங்கள் அடங்கிய பாதுகாப்பு கேமரா காட்சிகள் முதல் முறையாக பகிரங்கமாக வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த பெண்ணின் குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் நேற்று இந்த கேமரா காட்சிகளை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையரான ரத்நாயக்கா லியானகே விலேஸ்மா சந்தமாலி, வயது 33, ஒரு மாணவியாக 2017 ஜப்பானுக்கு சென்றார். இந்த நிலையில் அவர் விசா நிபந்தனைகள் முரணாக தங்கியதால் கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்டின் குடிபெயர்ப்பு பணியகத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அங்கு வாந்தி மற்றும் வயிற்றுவலி உள்ளிட்ட உடல்நல குறைவால் அவதியுற்று அவர் 2021 மார்ச் 6 தேதி உயிரிழந்தார். கடந்த 2021 ஆண்டு மார்ச் மாதம் நாகாயோ பிராந்திய குடிபெயர்ப்பு சேவைகள் பணியகத்தில் வெஸ்மா சந்தமாலி தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது பாதுகாப்பு கேமராவில் பதிவான 5 மணி நேர காட்சிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளன. அந்த காட்சிகள் 7 நிமிட காணொலி டோக்கியோவில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பகிரங்கமாக காட்டப்பட்டுள்ளது. விஸ்மா இறப்பதற்கு 2 வாரங்களுக்கு எடுக்கப்பட்ட காட்சிகளின் ஒரு பகுதி அவர் கட்டில் படுத்திருப்பதாகவும், தன்னால் அசையவோ சாப்பிடவோ முடியவில்லை என்று கூறிய பிறகு வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லும்படி அவர் அதிகாரிகளிடம் கெஞ்சுவதை காட்டுகின்றது. அவள் இறந்த நாளில் மற்றொரு காட்சியில் ஒரு அதிகாரி விஸ்மாவின் விரல் நொடியில் குளிர்ச்சியாக இருப்பதாக இண்டகம் மூலம் அறிவித்த பிறகு பதிலளிக்காத விஸ்மாவை எழுப்ப முயற்சிக்கின்றார். விஸ்மாவின் குடும்பத்தினர் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த காட்சிகளை தனிப்பட்ட முறையில் பார்க்க முடிந்தது. இந்த காட்சிகள் வழக்கின் ஆதாரமாக அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதுடன் அதன் ஒரு பகுதி பொதுமக்களுக்கு நேற்று முதல் முறையாக பகிரப்பட்டுள்ளது. இந்த கேமரா காட்சிகளுக்கு அமைய அவரது மரணம் மற்றும் சிகிச்சையின் மீது பல விமர்சனங்களை முன்வைத்து பெரும் சீற்றத்தை தூண்டியுள்ளது. இந்த நிலையில் விஸ்மாவின் குடும்பம் அவரது மரணம் தொடர்பாக அரசாங்கத்திடம் நட்ட ஈடு கோரியுள்ளதுடன் அவர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டதாகவும், தேவையாக மருத்துவ வசதி இல்லாததால் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மால்டாவின் சர்வதேச கடற்பகுதியில் நெரிசலா மீன்பிடி படகிலிருந்து 440 புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டதாக எல்லைக்கடலற்ற மருத்துவர் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. வட அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு இவ்வாறு பாதுகாப்பற்ற கடற்பயணத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் எல்லைக்கடலற்ற மருத்துவர் அமைப்பின் நேற்று இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 8 பெண்கள் மற்றும் 30 குழந்தைகள் உட்பட புலம்பெயர்ந்தோர் இதில் அடங்குகின்றனர். கடந்த 2 நாட்கள் உணவு அல்லது தண்ணீரின்றி கடலில் 4 நாட்கள் கழித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் ஒருவர்
பேர் கடுமையான நீரிழப்பு காரணமாக மயங்கி விழுந்து ஹெலிகாப்டர் மூலம் மால்டாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் சிரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து, சோமாலியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். 100 பேர் கொண்ட குழுவை தவிர புலம்பெயர்ந்தவர்களை தென்கிழக்கு இத்தாலிய துறைமுகமான பிரிண்டிசிற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறப்பட்டதாக எல்லைகளற்ற மருத்துவ தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2022 இதே காலப்பகுதியில் 6,800 பேர் வருகையுடன் ஒப்பிடுகையில் இன்று வரை 28,000 அதிகமானோர் வருகையுடன் வட ஆப்பிரிக்காவிலிருந்து கடல் இடம்பெயர்வு அதிகரிப்பை இத்தாலி எதிர்கொள்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு கடத்தொழிலாளர்களை பாதுகாத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றுவதற்கு தன்னால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த சர்வதேச அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். காணொலி ஊடாக நேற்றைய தினம் தேசிய மீனவர் ஒற்றுமை அமைப்பு உலகளாவிய மூலோபாய வரவிற்கான ஆலோசனை குழு, ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகளின் முயற்சியால் தயாரிக்கப்பட்டுள்ள ஆய்வு அறிக்கையின் அறிமுக நிகழ்வில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து அமைச்சர் உரையாற்றுகையில், இலங்கையில் சுமார் 200,000 சிறு கடத்தொழிலாளர்கள் இருக்கின்ற நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தினை பாதுகாப்பதற்கு, வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் கடத்தொழில் அமைச்சர் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடத்தொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் நுழைந்து சட்டவிரோத தொழிலான இழுவை மடி வலை தொழிலை மேற்கொள்வதால் இலங்கையில் சிறு கடத்தொழிலாளர்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர். எனினும் இந்திய கடத்தொழிலாளர்கள் விவகாரத்தில் சுமூகமாக தீர்ப்பதற்கு ராஜதந்திர ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கலந்துரையாளர்கள் மூலமாகவும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தன்னுடைய முயற்சிகளுக்கு சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு உக்ரைனின் உள் பக்முட், அவ்திகம் மற்றும் மெரின்கா ஆகிய இடங்களில் மிகவும் தீவிரமான போர் நடைபெற்று வருவதாக உக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது. உக்ரைனிய துருப்புகள் ரஷ்யாவில் சோர்வடையச் செய்ய முயற்சிப்பதாக தாக்கப்பட்ட நகரமாக பக்முட் மீது அதிக கவனம் செலுத்துகின்றன என்றும் உக்ரைனிய ராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்ட ரஷ்ய தாக்குதலை உக்ரைன் படைகள் முறியடித்துள்ளதாக உக்ரைனின் ஆயுதப்படைகளின் பொது பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் 4 ஏவுகணைகள் மற்றும் 7 வான்வெடி தாக்குதலை நடத்தியதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளனர். இத்தாக்குதல் தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ரஷ்ய பக்முட், அவ்திகா மற்றும் மெரின்கா திசைகளில் தாக்குதலை நடவடிக்கைகளை மேற்கொள்வது தனது முக்கிய முயற்சிகளை தொடர்ந்தும் கவனம் செலுத்துகின்றது. பக்முட், அவ்திகா மற்றும் மெரின்கா நகரங்களுக்கு மிக தீவிரமான சண்டை நடைபெறுகின்றது. பக்முட்டை முழுமையாக கைப்பற்ற ரஷ்ய படைகள் தங்கள் தாக்குதலை தொடர்கின்றன. இந்த நிலையில் உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் இந்த பகுதியில் மட்டும் சுமார் 10 ரஷ்ய தாக்குதலை முறியடித்தன. போர் பகுதியில் உள்ள 15 மேற்பட்ட குடியிருப்புகள் ரஷ்யா சோல் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. ரஷ்யாவின் தாக்குதலில் மிக முக்கியமான நோக்கமாக பக்முட் உள்ளது. பக்முட் ரஷ்ய படைகளால் நிரப்பப்பட்டு இப்போது மிகவும் சிதைவடைந்து விட்டது. பக்முட்டில் எங்கள் வீரர்கள் இப்போது முக்கிய காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளரின் திறன்களை சோர்வடைய செய்கிறார்கள். அவர்களின் மன உறுதியை தட்டுகின்றார்கள். இதனால் வெளிநாட்டில் உக்ரைனின் புதிய உபகரணங்களை பயிற்றுவித்து தேர்ச்சி பெற்ற எங்கள் வீரர்கள் தயாராக இருக்கும் போது அவர்கள் இந்த தீமையை எங்கள் தேசத்திலிருந்து என்றென்றும் விரட்டுவார்கள் என உக்ரைனிய ஆயுதப்படைகளின் பொதுப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மின்சாரத்திற்கான கேள்வி குறைவடைந்துள்ளதாக ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகளில் உண்மையில்லை என மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சினி விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வு காரணமாக நாட்டில் மின்சாரத்திற்கான கேள்வி குறைவடைந்துள்ளதாக வெளியான தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையிடம் பெற்றுக் கொண்டுள்ள தகவலின் அடிப்படையில் இதனை குறிப்பிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பினால் மக்கள் மின் நுகர்வினை வரையறுத்துக் கொண்டுள்ளதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செய்து வரும் தாலிபான் அமைப்பினர் பெண்கள் தொடர்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர். அந்த வகையில் பெண்கள் கல்வி நிலையங்களுக்கும் வேலைக்கும் செல்லக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை சமீபத்தில் பிறப்பித்த நிலையில் என்ஜிஓ போன்ற அமைப்புகளினதும் பணியாற்றக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பெண்கள் அவரும் ஐநா அமைப்பில் பணியாற்றக்கூடாது என்று தடை விதித்துள்ளனர். இதற்கு ஐநா அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், எழுத்துப்பூர்வமாக ஆட்சி தாலிபான்கள் வாய்மொழி மூலமாக உத்தரவிட்டுள்ளதை ஏற்க முடியாது, பெண் ஊழியர்கள் இல்லாமல் மருத்துவத்துறை சார்ந்த உயிர்காக்கும் கருவிகளை இயக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.